கல்வி கட்டணம் எதுவுமே கிடையாது, நீ வந்து படிச்சுட்டு போ. கல்யாணம் ஆகல எப்படிறா அப்படின்னு கேட்டேன். ஒரு பொண்ணு டெய்லரிங் படிச்சுட்டு இருக்கு, படிச்சு டெய்லர் பண்ணிட்டு இருக்கா, அதுல கொஞ்சம் வருமானம் வருது, என்னுடைய கொஞ்சம் வருமானம். இவன் வந்து பிளஸ் டூ படிச்சிருக்கா, இதுக்கு மேல இவரை படிக்க தெரிஞ்சவர். நாம் ஒரு 10 பேருக்கு சிஓ, கார்பனைசர் டெக்னாலஜிஸ் சிஓ, அந்த மாதிரி அவங்க தான் சிஓ. இன்றைக்கு கேட்டேன், எத்தனை பேருக்குமா வேலை கொடுக்குறேன் அப்படின்னு. 20 பேருக்கு நேரடியாகவும். நான் எனக்கு வந்து எங்க வீட்டுல படிக்கிறதுக்கு ஒண்ணு வசதி இல்ல, சேர்மன் சார் அவங்க டாட்டருக்கு இன்னைக்கு மேரேஜ் எண்ணங்களை நம் மனதிலே சரியாக நிலைநிறுத்திக் கொண்டுமையானால், அந்த எண்ணத்தை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தை உருவாக்கிக் கொண்டுமையானால், because you have to take part in your classes. நான் நிறைய கிளாஸ் பார்ட்டிசிபேட் பண்ணதே கிடையாது. என்னோட HOD கிட்ட பார்த்து தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. பாய்ஸ் என்ன ப்ரையாரிட்டியோ அதே தான் கேர்ள்ஸ்க்கு ப்ரையாரிட்டைசேஷன் இருக்கணும். பேரண்ட்ஸும் சரி அப்படிதான் சப்போர்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு கேர்ள் வந்து பாய் மாதிரி தான் மொபைல் அண்ட் மொபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். டெக்னாலஜி டோன்ட் திங்க் தட் பாய்ஸ் ஆர் பிரிட்டெண்டிங், கேர்ள்ஸால இதை பண்ண முடியாது அப்படி நினைக்கிறேன். சேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன ஆசைப்படுறேன் அப்படின்னு இருக்கிற வரையிலும் நானும் எம்ஏ சோசியாலஜி பிஎல். டோன்ட் திங்க் தட் பாய்ஸ் ஆர் பிரிட்டெண்டிங், கேர்ள்ஸால இதை பண்ண முடியாது அப்படி நினைக்கிறேன். பாய்ஸ்க்கு என்ன ப்ரையாரிட்டியோ அதே தான் கேர்ள்ஸ்க்கு ப்ரையாரிட்டைசேஷன் இருக்கணும். பேரண்ட்ஸும் சரி அப்படிதான் சப்போர்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு கேர்ள் வந்து பாய் மாதிரி தான் மொபைல் அண்ட் மொபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். டெக்னாலஜி இருக்கிற வரையிலும் நானும் எம்ஏ சோசியாலஜி பிஎல். படிப்பால இன்னைக்கு உயர்ந்தேன், வெறும் படிப்பால மட்டும்தான்.